वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நாம சாஃப்டான இட்லிக்கும் கிறிஸ்பியான தோசைக்குமான இட்லி தோசை பேட்டர் प्रिपरेशन இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்க போறோம் இந்த பேட்டர்க்கான இன்கிரிடியன்ட்ஸ் ரைட் மெஷர்மென்ட் கிரைண்டிங் டைம் அண்ட் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இட்லி தோசை பேட்டர் செய்யிறதுக்கு இட்லி அரிசி 2 கிலோக்கு ஒரு 50 கிராம் கம்மியா எடுத்துக்கேன் இந்த கப்புக்கு ஒரு 8 கப் எடுத்துக்கேன் இதோட இப்போ 50 கிராம் பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட மெஷர்மென்ட் 2 கிலோ இதை இப்ப நம்ம நல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து ஹோல் உரத்தா 400 கிராம் எடுத்துக்கேன் सेम कप मेजरमेंट का रेंड कप इप्पर इंद उलंदियो नम्म नल्ला वॉश पनी एड़तकला उलंदियो इडली अरसियो नल्ला वॉश पनी एड़ताच्छ इप्पर इद नल्ला मुंगर अलव सबमा जार अलव नम्म इदला तन्नी ओटिकला नम्म ऊर वेक्किरदुक्क तन्नी ओटियाच्छ इप्पर वेंदयो अरसीले और 1 टेबलस्पून फोट कोंगर, उल्लंघन ले, और 1/2 टेबलस्पून, उल्लंघन तो वोर रहते के हाफ ना, आरमणी नेहर तलरंदे वोर मणी नेहरो पौध माना दे, अना आरसी और 2 मणी नेहर तलरंदे 2 मणी नेहर वरक्यो ऊरनो, आरसी यो उल्लंघन तो वोर अवच्छे 2 मणी नेहरो आय देच्छे, उल्लंघन नलावे ऊरे देच्छे இப்ப நம்ம முதல்ல உளுந்து அரைச்சுக்கலாம் எப்பவுமே இட்லி தோசை பேட்டர் ரெடி பண்ணும்போது முதல்ல உளுந்து தான் அரைக்கணும் அது வரைக்கும் அரிசி ஊறட்டும் இப்ப நம்ம உளுந்து உரத்தால போட்டுக்கலாம் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம் 5 मिनिट्सக்கு அப்புறம் ஓபன் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஊத்திக்கலாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு மாவு எப்படி அரைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி லைட்டா ஒதுக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணுங்க நான் ஒரு அரை கப் ஆட் பண்றேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இத நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன் க்ளோஸ் பண்ணியாச்சு ஆன் பண்ணிட்டேன் उलंद नल्ल सॉफ्ट अरंजिडुच्चु उलंद 20 நிமிஷத்துக்கு மேல நம்ம அரைக்க கூடாது உலந்து மாவு ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம சோப் பண்ணி வச்சிருந்த இட்லி அரிசியை இப்போ நம்ம போட்டுக்கலாம் சோப் பண்ணி வச்சிருந்த அரிசியை எடுத்தாச்சு நம்ம இது வந்து 2 கிலோக்கு 50 கிராம் கம்மியா इडली राइस 50 ग्राम पच्ची अरसी रॉ राइस मतलब 2 किलो अरसी எடுத்துறோம் இப்போ இத நாம அரைக்க ஆரம்பிச்சிரலாம் அரிசியை ஒதுக்கி விட்டுக்கலாம் அரிசி உலந்த மாதிரி நாம அடிக்கடி ஒதுக்கி விடணும்னு அவசியம் இல்ல ஒரு 2-3 தடவை ஒதுக்கி விட்டாலே போதும் राइस बैटरों रेडी आए दिच्छे। इधर नम्बर वंदे उलंदे उरत्तल माद्री स्मूदा अर्चुका कुड़ादे। परा परन सेमी फाइन आदा ग्राइंड पानी करो। इधर आरे के रदकर 40 मिनट्स रहते द। इप्पन इंद मावे यों नम्बर ऑलरेडी उरत्तल बैटर ट्रांसफर पानी बच्चरंदर आधे पात्र तलिए ट्रांसफर पानी कला। நாம அரைச்சு வச்சிருந்த உளுந்து மாவையும் அரிசி மாவையும் ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டோம் இப்போ இத கல்ல உப்பு ராக் salt போட்டு mix பண்ணிக்கலாம் நான் வந்து 2 tablespoon ராக் salt எடுத்துக்கேன் நீங்க salt உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க இத
ஒரு லேடல் கரண்டியில mix பண்றதை விட கையில mix பண்ணிக்கிறது நல்லது. நம்ம salt போட்டு மாவு mix பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். சோ ஃபெர்மென்டேஷனுக்கு 8 to 10 hours எடுக்கும். இது ஃபெர்மென்ட் ஆகும்போது இதோட குவாண்டிட்டி கொஞ்சம் ரைஸ் ஆகும். அப்போ இது கீழ கொட்டிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால இதுல கொஞ்சம் பேட்டரை இன்னொரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். 10 hours ஃபெர்மென்டேஷன் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவோட குவாண்டிட்டி கொஞ்சம் ரைஸ் ஆகி இருக்கு. இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் நம்ம 10 to 15 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பேட்டர் ரெடி பண்ணி பாருங்க. கண்டிப்பா இட்லியும் சாஃப்ட்டா இருக்கும், தோசாவும் உங்களுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video. Thank you.